பிசினஸ் தானே வேணும். நான் நான் உனக்கு சேரன். சாப்பிடியா வா. நீயே வந்தீங்க வரீங்க நீ, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ பரவாயில்ல ரவி, உள்ளே வாங்க. பரவாயில்ல, நீ உங்க ரூமுக்கு போங்க, நான் வந்துக்கிறேன். ரவி நல்லா தானே இருக்கீங்க? உங்க கண்ணெல்லாம் ஏன் சிகப்பா இருக்கு? எங்க போனீங்க? ஒண்ணுல, நீ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு முடிச்சுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க உள்ள போங்க, நான் வந்துக்கிறேன். உடம்ப கெடுத்துட்டு அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை உங்களுக்கு? சாரி, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. சாரி அண்ணி. ரவி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நீ குடிக்கல. சாதியமா குடிக்கல. இல்ல, நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இப்படி குடிச்சிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாதே. இன்னைக்கு அப்படி என்னாச்சு உங்களுக்கு? இல்லண்ணே, அண்ணனோட மனச ரொம்ப நோடிச்சிட்டேன். அதான் என் மனசு உடஞ்சு போச்சு. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அண்ணே, தெரியல. சாரி அண்ணே, பிளீஸ் சாரி, மன்னிச்சிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி வாங்க, நான் சாப்பாடு போடுறேன். வேணா நீ, நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிடுறேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க. ரவி அண்ணே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஐயோ ரவி, ஐயோ என்னாச்சு? எந்திரிங்க, மெதுவா மெதுவா. அண்ணே நான் பாத்துக்கிறேன், சாப்பிடுதானே? ஆமா பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ரவி, எங்க போறீங்க? ரவி ஐயோ, இங்க வாங்க, இங்க வாங்க. அங்க இல்ல, எப்படி போணும்? ஆமா வாங்க, என் கூட. நான் பாத்துக்கிறேன். ஐயோ ரவி, நான் பாத்துக்கிறேன், விடு என்னையா. என்ன ரவி இது, எந்திரிங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? வாங்க. எதுவும் பேச வேண்டாம், சொல்றத மட்டும் கேக்குறீங்களா? வாங்க வாங்க. மெதுவா ரவி, பாத்து பாத்து. ஐயோ நிதானமா, நிதானமா தான் இருக்கேன். உட்காருங்க. Ah.
ரவி நீங்க போங்க, நீ நீங்க தூங்குங்க, நீ நான் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன போட்டுட்டு இருக்கல்ல. சாரி அண்ணே, சாரி, வெரி சாரி. ரவி, சாரி அண்ணே, சாரி. ரவி நீங்க சும்மா இருங்க, நானே உங்களை கூட்டி விடுறேன். அண்ணே விடுங்க ரவி, நான் ஊட்டி விடுறேன் ரவி. ரவி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நம்ம குடும்பத்துல யாருக்கும் இந்த மாதிரி குடிக்கிற பழக்கமே இல்ல, அப்படிலாம் நான் பார்த்ததும் இல்ல. இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வர அளவுக்கு அப்படி என்னதான் நடந்து போச்சு? இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்குள்ள நீங்க இப்படி செய்யலாமா? உங்களுக்கு இது தப்புன்னு தெரியலையா? இத பாருங்க ரவி, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒழுக்கம், கௌரவம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க கெடுத்துட்டீங்களே. அத்தை, மாமா, உங்க அண்ணன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இல்லை, நீ என்னால இந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே புரிஞ்சுக்க முடியல. நீ ரவி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எனக்கு எதுவுமே தெரியாது, யார எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியாது. யாரோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது.
நான் இந்த வீட்டுக்கு வந்துதான் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க படிச்சவங்க தானே, புத்திசாலி, நாலு இடத்துக்கு போய் வர அனுபவம் உள்ளவங்க. நீங்க இந்த வீட்டை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றீங்களே, இத பாருங்க ரவி, குடும்பத்துல பிரச்சனை வரதெல்லாம் சகஜம், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். என்னடா இவ போய் நமக்கு அட்வைஸ் பண்றாளேன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கோங்க. இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ரவி, புரிஞ்சுக்கோங்க ரவி. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ரவி, நீங்க இன்னைக்கு மாடிக்கு போய் தூங்க வேண்டாம். பாவம் பிரியாக்கா பார்த்தா அவங்க மனசு தாங்காது, ரொம்ப வேதனைப்படுவாங்க. நீங்க குடிச்சிட்டு வந்தது ரவி, ரவி, ஐயோ, நீங்க குடிச்சிட்டு வந்தது இந்த வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? சரி, என் கூட வாங்க. பாட்டி ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க வந்து படுத்துக்கோங்க. வேணாமே, நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்க போலாம், வாங்க. ஐயோ, மெதுவா ரவி, பாத்து மெதுவா போங்க. அண்ணே, அவங்களுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், மன்னிச்சிருவேன். பரவாயில்ல ரவி, விடுங்க, நீங்க படுங்க, படுங்க. அண்ணே விடுங்க, விடுங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நீ போங்க, நீ குட் நைட் அண்ணே. யாராவது பாக்குறதுக்குள்ள டைனிங் ரூம் கிளீன் பண்ணணும். குழந்தைக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? ரவி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் அவனை நான் பார்த்ததும் இல்ல. சக்கரவர்த்தி குடும்பத்தோட கௌரவம் இப்ப எங்க வந்து நிக்குது? அவனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது. ஆனா நீ அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாட போட்டு ஓட்டி விட்டு கட்டிலுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருக்க. இது வரைக்கும் கட்டி காத்து வந்த சம்பிரதாயங்கள்லாம் இன்னைக்கு போச்சு சீதா, போச்சு.
நான் அவன சும்மா விட மாட்டேன். வேண்டாம் அத்தா, தயவு செஞ்சு வேண்டாம். இந்த நேரத்துல நீங்க போய் ரவிய திட்ட வேண்டாம். சீதா, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? இந்த மாதிரி தப்புங்களை ஆரம்பத்துல இருந்தே கடிச்சு வைக்கணும், இல்லனா அது வளர்ந்து இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடும். அத்தா, நீங்க சொல்றது நிஜம்தான், ஆனா அத நீங்க இப்ப செய்ய வேண்டாமே. அத்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அத்தா, எனக்கு உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு தகுதியோ உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வயசோ கிடையாது. நாம ரவியை வெளியில விட்டாலோ இல்ல இப்பவே ரவியை எழுப்பி சண்டை போட்டாலோ அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்கல்ல. அதனாலதான் நான் ரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டேன். எனக்கு இந்த வீட்டுல எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கலாம். சித்தி வீட்லயும் நான் அப்படித்தானே இருந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு என்னை மருமகள் ஆக்கி, என்னை இந்த வீட்டுல ஒரு உறவாக்கி, என் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்குனது நீங்க தான். குழந்தைங்கிறவரு மகனுக்கு சமமானவர். ஒரு அம்மா தம் பிள்ளைக்கு என்னெல்லாம் பணிவிட செய்வாங்களோ அந்த நிலையில இருந்துதான் அவருக்கு எல்லாமே செஞ்ச. அவர்கிட்ட நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி புரிய வச்சுட்ட. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு தான் தப்ப உணர்ந்துட்டாரு. அவரே தான் தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் வேணா அத்த, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டான்னு அவர் நினைக்கிறாரு. நாமளும் அத அப்படியே விட்டுறலாம்ல. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசு இன்னும் வேதனைப்படும். பிரியாக்காவுக்கு தெரிஞ்சா அவர் மேல வச்சிருக்கிற அவங்களோட நம்பிக்கை சுக்கு நூறா போயிடும். அப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாகும்ல. ரவி மேலதான் எல்லாரும் பழி சொல்லுவாங்க, அவர் பலி கடவா ஆக்கிடுவாங்க. அதுக்காக அவ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரியா சீதா? இல்ல அத்த, அத நான் சரின்னு சொல்ல வரல. அது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, அதனாலதான் இப்படிலாம் அவர் நடந்துக்கிறாரு. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அத சரி பண்ணா அவரும் சரியாயிடுவாரு. அத செய்யாம நாம அவரை குத்தம் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அவரை திருத்தி கொண்டு வர்றது தானே நாம இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையா இருக்கும்.